ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே குரூப் டி, ரயில்வே ALP, SSC, TNPSC போன்ற தேர்வுகள்ல ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல கேட்கப்படுற முக்கியமான கேள்விகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. டோட்டலா நம்ம பார்க்க போறது 5000 க்வெஸ்சன்ங்க. ஒவ்வொரு செட்லயும் 50-50 க்வெஸ்சன்ஸா நம்ம 100 தொகுப்புகளா பார்க்க போறோங்க. இந்த க்வெஸ்சன் செட்ல நம்ம கவர் பண்ண போற சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னா, பாலிட்டி, ஜியாகிரபி, ஹிஸ்டரி, ஜெனரல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. சரிங்க, இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. இன்னைக்கு செட்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கீழ்கண்டவற்றுள் எது மிக நீளமான மின்காந்த அலை? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஹாஸ் தி லாங்கஸ்ட் வேவ் லென்த்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொருதா கதிர்கள், யூவி ரேஸ். செகண்ட் ஆப்ஷன் ஒளி அலை, லைட் ரேஸ். தேர்ட் ஆப்ஷன் காமா அலை, காமா ரேஸ். ஃபோர்த் ஆப்ஷன் அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ். ஆன்சர் அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ். செகண்ட் க்வெஸ்சன், இவற்றுள் உலோக போலி அல்லாதது எது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் மெட்டலாய்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிலிக்கான், செகண்ட் ஆப்ஷன் கேலியம், தேர்ட் ஆப்ஷன் ஜெர்மானியம், ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்டிமனி. ஆன்சர் கேலியம். தேர்ட் க்வெஸ்சன், ரிபோப்ளேவின் உற்பத்தியில் உதவும் பூஞ்சை எது? தி ஃபங்கை இன்வால்வ் இன் தி சிந்தசிஸ் ஆஃப் ரிபோப்ளேவின் இஸ்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அமானிடா பலாய்டஸ், செகண்ட் ஆப்ஷன் அர்மில்லாரியா கல்லிகா, தேர்ட் ஆப்ஷன் எர்மோத்தீசியம் அஸ்பை, ஃபோர்த் ஆப்ஷன் பி மற்றும் சி இரண்டும். ஆன்சர் எர்மோத்தீசியம் அஸ்பை. ஃபோர்த் க்வெஸ்சன், மலேரியாவை ஏற்படுத்தும் காரணி எது? மலேரியா இஸ் காஸ்டு பை எ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வைரஸ், செகண்ட் ஆப்ஷன் பாக்டீரியா, தேர்ட் ஆப்ஷன் கொசு மஸ்கிட்டோ, ஃபோர்த் ஆப்ஷன் புரோட்டோசோவா. ஆன்சர் புரோட்டோசோவா. இதில் பார்த்தீங்கன்னா, புரோட்டோசோவா அப்படிங்கிறது ஒரு சில விலங்குகள் எல்லாத்தையுமே மீன் பண்ணும். அதில் பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசோவானால தான் மலேரியா நோய் வந்து நமக்கு ஏற்படுது. ஃபிஃப்த் க்வெஸ்சன், அரசியலமைப்பு எப்போது எழுதி முடிக்கப்பட்டது? தி டிராஃப்டிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிசம்பர் 26, 1949, செகண்ட் ஆப்ஷன் ஜனவரி 26, 1950, தேர்ட் ஆப்ஷன் நவம்பர் 26, 1949, ஃபோர்த் ஆப்ஷன் நவம்பர் 30, 1949. ஆன்சர் நவம்பர் 26, 1949. சிக்ஸ்த் க்வெஸ்சன், உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? தி ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் ரிட்டையர் அட் தி ஏஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 62 வருடங்கள், செகண்ட் ஆப்ஷன் 65 வருடங்கள், தேர்ட் ஆப்ஷன் 60 வருடங்கள், ஃபோர்த் ஆப்ஷன் 64 வருடங்கள். ஆன்சர் 62 வருடங்கள். செவன்த் க்வெஸ்சன், பின்வரும் சிந்து சமவெளி நாகரிக நகரங்களுள் துறைமுகமாக செயல்பட்டது எது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் தி போர்ட் டவுன் ஆஃப் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரங்பூர், செகண்ட் ஆப்ஷன் லோத்தல், தேர்ட் ஆப்ஷன் தோளவிரா, ஃபோர்த் ஆப்ஷன் ஹரப்பா. ஆன்சர் லோத்தல். எய்த் க்வெஸ்சன், சரியான கூற்றை தேர்ந்தெடுக, சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கூற்று 1, ஹரப்பா நாகரிக மக்களுக்கு இரும்பின் பயன்பாடு தெரிந்துள்ளது. பீப்புள் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் வேர் அவேர் ஆஃப் தி யூஸ் ஆஃப் அயன். கூற்று 2, விலங்குகளுள் ஹரப்பா மக்கள் குதிரையை பற்றி அறியாதவர்களாக இருந்தனர். அமங் தி அனிமல்ஸ் ஹார்ஸ் சீம்ஸ் டு பி அன்னோன் டு தி பீப்புள் ஆஃப் ஹரப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மட்டும் சரி, செகண்ட் ஆப்ஷன் 2 மட்டும் சரி, தேர்ட் ஆப்ஷன் 2 சரி, ஃபோர்த் ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஆன்சர் 2 மட்டும் சரி, 2 only. நைன்த் க்வெஸ்சன், உச்சநீதிமன்றம் எந்த சட்ட விதியின் கீழ் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கலாம்? தி சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் பீன் கிவன் அட்வைசரி பவர்ஸ் அண்டர் விச் ஆர்டிகல்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரத்து 243, அதாவது ஆர்டிகல் 243, செகண்ட் ஆப்ஷன் ஆர்டிகல் 43, தேர்ட் ஆப்ஷன் ஆர்டிகல் 142, ஃபோர்த் ஆப்ஷன் ஆர்டிகல் 143. ஆன்சர் ஆர்டிகல் 143. டென்த் க்வெஸ்சன், பாராளுமன்றம் என்பது என்ன? தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா, செகண்ட் ஆப்ஷன் லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் குடியரசுத் தலைவர், தேர்ட் ஆப்ஷன் லோக்சபா மற்றும் குடியரசுத் தலைவர், ஃபோர்த் ஆப்ஷன் லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் அமைச்சரவை. ஆன்சர் லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் குடியரசுத் தலைவர், அதாவது
ஒரு பாராளுமன்றத்துல சட்ட மேலவை மற்றும் சட்ட கீழவை மற்றும் குடியரசுத் தலைவர் அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 11th question, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர லோக்சபாவில் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் தேவை? தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் கான்பிடன்ஸ் மோஷன் இன் தி லோக்சபா ரெக்வயர்ஸ் தி சப்போர்ட் ஆஃப் அட்லீஸ்ட் ஹவு மெனி மெம்பர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 50 பேர், செகண்ட் ஆப்ஷன் 70 பேர், தேர்ட் ஆப்ஷன் 60 பேர், ஃபோர்த் ஆப்ஷன் 80 பேர். ஆன்சர் 50 பேர். 12th question, எந்த சட்ட விதியின் கீழ் இந்திய குடிமகன் அரசியலமைப்பு தீர்வு காணலாம்? தி ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் இஸ் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்டர் விச் ஆர்டிகல்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர்டிகல் 19, செகண்ட் ஆப்ஷன் ஆர்டிகல் 17, தேர்ட் ஆப்ஷன் ஆர்டிகல் 32, ஃபோர்த் ஆப்ஷன் ஆர்டிகல் 30. ஆன்சர் ஆர்டிகல் 32. 13th question, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிகளுள் வேதகால அரசர்களால் மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டது எது? Which of the following tax was collected from the people by the Vedic kings? First option, Barman. Second option, Bali. Third option, Kara. Fourth option, Vidata. Answer, Barman. Barman, அப்படிங்கிற பேர்ல வரியை வந்து வசூல் பண்ணாங்க. 14th question, அடிப்படை கடமையின் பாதுகாவலன் யார்? Which among the following is the guardian of fundamental rights? First option, சட்டசபை, legislature. Second option, நீதிமன்றம், judiciary. தேர்ட் ஆப்ஷன், நிர்வாகம், எக்ஸிக்யூட்டிவ். ஃபோர்த் ஆப்ஷன், குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். ஆன்சர், நீதிமன்றம், ஜுடிஷியரி. 15th question, நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் எத்தனை? 15th question, நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் எத்தனை? ஹவு மெனி வேஸ் டு கால்குலேட்டர் தி நேஷனல் இன்கம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 முறைகள், செகண்ட் ஆப்ஷன் 3 முறைகள், தேர்ட் ஆப்ஷன் 4 முறைகள், ஃபோர்த் ஆப்ஷன் 5 முறைகள். ஆன்சர், 3 முறைகள். 16th question, ஆசியாவிலேயே பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை பெற்றவர் யார்? Who received the Nobel Prize for Economic at Asia? First option, Amartya Sen. Second option, Albert Marshall. Third option, King. Fourth option, Lionel Robbins. Answer, Amartya Sen. 17th question, பொருளியலின் தந்தை யார்? Father of the Economics. First option, Albert Marshall. Second option, Adam Smith. Third option, J.M. Keynes. Fourth option, லயனல் ராபின்ஸ். ஆன்சர், ஆடம் ஸ்மித். இதுல வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதாவது பொருளியலின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே நவீன பொருளியலின் தந்தை யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜே எம் கீன்ஸ் வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் 18th question, மிகவும் வெப்பமான கோள் எது? தி ஹாட்டஸ்ட் பிளானட் ஈஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புதன், மெர்குரி. செகண்ட் ஆப்ஷன் வெள்ளி, வீனஸ். தேர்ட் ஆப்ஷன் வியாழன், ஜூபிட்டர். ஃபோர்த் ஆப்ஷன் சனி, சாட்டர்ன். ஆன்சர், வெள்ளி, வீனஸ். எதனால வெள்ளியை வந்து மிகவும் வெப்பமான கோள் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, இதுல வந்து இந்த வெள்ளிக்கோள்ல வந்து 90% மேல கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து இருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி ஹீட்டை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா திரும்பவும் வெளிவிடாது. அதனாலதான் எப்பவுமே வெள்ளிக்கோள் வந்து ஹீட்டாவே இருக்கு. 19th question, சூரியன் என்பது இல்லை எனில் வானத்தின் நிறம் என்ன? இஃப் தேர் இஸ் நோ சன், தி கலர் ஆஃப் த ஸ்கை உட் பி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆரஞ்சு, செகண்ட் ஆப்ஷன் ப்ளூ, தேர்ட் ஆப்ஷன் மஞ்சள், ஃபோர்த் ஆப்ஷன் கருமை. ஆன்சர், கருமை, அதாவது பிளாக் கலர். 20th question, புவியியல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்காலர்ஸ் காயின் தி டேர்ம் ஜியோகிராஃபி? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கலீலியோ, செகண்ட் ஆப்ஷன் அரிஸ்டாட்டில், தேர்ட் ஆப்ஷன் டாலமி, ஃபோர்த் ஆப்ஷன் எரஸ்டோதெனிஸ். ஆன்சர், எரஸ்டோதெனிஸ். 21st question, சரியான பொருத்தத்தை தேர்க, அதாவது சூஸ் தி கரெக்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சபா என்பது முதியோரவை, சபா இஸ் எ குரூப் ஆஃப் எல்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷன், சமிதி என்பது கிராமத்தின் அனைத்து உறுப்பினர்களை கொண்ட அவை. ஆல் மெம்பர்ஸ் இன் எ வில்லேஜ் இஸ் கால்ட் சமிதி. விஸ் என்பவர் கிராமத்தின் தலைவர். ஹெட் ஆஃப் எ வில்லேஜ் இஸ் கால்ட் விஸ். ஃபோர்த் ஆப்ஷன், எதுவும் இல்லை. ஆன்சர், சபா என்பது முதியோர்களை கொண்ட அவை. குரூப் ஆஃப் எல்டர்ஸ் இஸ் கால்ட் சபா. 22nd question, பெருவெடுப்பு கொள்கையை விளக்கியவர் யார்? ஹூ எக்ஸ்பிளைன் தி பிக் பேங் தியரி? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எட்வின் ஹப்பிள், செகண்ட் ஆப்ஷன் ஜார்ஜ் லி மைடர், தேர்ட் ஆப்ஷன் போண்டி, ஃபோர்த் ஆப்ஷன் ஃப்ரெட் ஹாயல். ஆன்சர், எட்வின் ஹப்பிள். இதுல பாத்தீங்கன்னா, இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணது, கண்டுபிடிச்சவர் ஜார்ஜ் லி மைடர். அதை வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணவர் தான் எட்வின் ஹப்பிள். நெக்ஸ்ட் 23rd question, சூரியன் பால்வெளி அண்டத்தை ஒரு முறை வலம் வர எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வாறு அழைக்கப்படும்? தி பீரியட் ஆஃப் ஒன் ரெவல்யூஷன் ஆஃப் சன் அரவுண்ட் தி சென்டர் ஆஃப் கேலக்சி இஸ் கால்ட் டேஷ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒளி ஆண்டு, லைட் இயர். செகண்ட் ஆப்ஷன் பார்செக்.
தேர்ட் ஆப்ஷன் விண்வெளி ஆண்டு அஸ்ட்ரானாமியல் இயர், ஃபோர்த் ஆப்ஷன் அயன ஆண்டு காஸ்மிக் இயர். ஆன்சர் காஸ்மிக் இயர், அதாவது அயன ஆண்டு. 24th question, வான்பொருட்கள் பற்றி படிக்கும் அறிவியலின் பெயர் என்ன? தி ஸ்டடி ஆஃப் ஹெவன்லி பாடிஸ் இஸ் நோன் அஸ் டேஷ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜோதிடம் அஸ்ட்ராலஜி, செகண்ட் ஆப்ஷன் வானவியல் ஆஸ்ட்ரானடிக்ஸ், தேர்ட் ஆப்ஷன் வானியல் ஆஸ்ட்ரானமி, ஃபோர்த் ஆப்ஷன் வானியற்பியல் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். ஆன்சர் வானியல் ஆஸ்ட்ரானமி. 25th question, சனிக்கோளின் வளையங்களை கண்டுபிடித்தவர் யார்? தி சாட்டர்ன் ரிங்ஸ் வேர் டிஸ்கவர்ட் பை ஹூம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கோபர்னிகஸ், செகண்ட் ஆப்ஷன் நியூட்டன், தேர்ட் ஆப்ஷன் கலிலியோ, ஃபோர்த் ஆப்ஷன் கெப்லர். ஆன்சர் கலிலியோ. அதாவது கலிலியோ வந்து அவர் கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப் தொலைநோக்கி மூலமா தான் இந்த சனிக்கோள் இருக்க வளையங்களை வந்து கண்டுபிடிச்சு சொன்னாரு. 26th question, நமது பால்வெளி அண்டத்தின் வடிவம் என்ன? தி ஷேப் ஆஃப் அவர் மில்கி வே கேலக்சி இஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வட்டம் சர்க்குலர், செகண்ட் ஆப்ஷன் சுருள் ஸ்பைரல், தேர்ட் ஆப்ஷன் நீள்வட்டம் எலிப்டிக்கல், ஃபோர்த் ஆப்ஷன் ஒழுங்கற்ற வடிவம் இர்ரெகுலர். ஆன்சர் சுருள் வடிவம் ஸ்பைரல். நம்மளோட பால்வெளி அண்டத்துக்கு வந்து ஆகாய கங்கை அப்படிங்கிற இன்னொரு பேரு இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட பால்வெளி அண்டம் சுருள் வடிவம் கொண்டது அப்படின்ட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா எட்வின் ஹப்பிள் தான் சொன்னாரு. 27th question, சோடியம் கார்பனேட்டின் பொது பெயர் என்ன? வாட் இஸ் தி காமன் நேம் ஆஃப் சோடியம் கார்பனேட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சலவை சோடா, அதாவது வாஷிங் சோடா, செகண்ட் ஆப்ஷன் ரொட்டி சோடா, அதாவது பேக்கிங் சோடா, தேர்ட் ஆப்ஷன் சுண்ணாம்புக்கல் லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம், ஃபோர்த் ஆப்ஷன் சலவை தூள் பிளீச்சிங் பவுடர். ஆன்சர் சலவை சோடா, அதாவது வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். 28th question, ஹரப்பா நகரத்தை கண்டறிந்தவர் யார்? ஹூ டிஸ்கவர்ட் தி சைட் ஆஃப் ஹரப்பா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தயாராம் சாணி, செகண்ட் ஆப்ஷன் ஜான் மார்சல், தேர்ட் ஆப்ஷன் ஆர் டி பானர்ஜி, ஃபோர்த் ஆப்ஷன் என் ஆச்சாரியா. ஆன்சர் தயாராம் சாணி. 29th question, பொருத்துக, அதாவது மேட்ச் தி ஃபாலோயிங். பட்டியல் 1, பருத்தி, வேள்வி, செம்பு, தானிய கிடங்கு. லிஸ்ட் 1, காட்டன், ஃபயர் அல்டர், காப்பர், கிரானரி. பட்டியல் 2, கலிப்பங்கன், கேத்ரி, மெஹர்கார், ஹரப்பா. லிஸ்ட் 2, கலிப்பங்கன், கேத்ரி, மெஹர்கர், ஹரப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3124, செகண்ட் ஆப்ஷன் 2134, தேர்ட் ஆப்ஷன் 2431, ஃபோர்த் ஆப்ஷன் 3421. ஆன்சர் 3124. 30th question, தவறான கூற்றை தேர்க. சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்த தோலவிரான் நீர் மேலாண்மைக்கு பெயர் பெற்றது. தோலவிரா செட்டில்மெண்ட் ஆஃப் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் நோன் ஃபார் தி வாட்டர் மேனேஜ்மெண்ட். செகண்ட் ஆப்ஷன் ஹரப்பா நகரங்களின் கட்டிடங்கள் சுட்ட செங்கற்களால் ஆனது. பில்டிங்ஸ் ஆஃப் ஹரப்பன் செட்டில்மெண்ட்ஸ் வேர் மேட் அப் ஆஃப் பர்ன் பிரிக்ஸ். தேர்ட் ஆப்ஷன் மொஹஞ்சதாரோ நகரத்தில் சரியான வடிகால் வசதி அமையவில்லை. தேர் வாஸ் நோ ப்ராப்பர் டிரைனேஜ் சிஸ்டம் அவைலபிள் இன் தி சிட்டி ஆஃப் மொஹஞ்சதாரோ. ஃபோர்த் ஆப்ஷன் மொஹஞ்சதாரோ நகரம் சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது. த சிட்டி ஆஃப் மொஹஞ்சதாரோ வாஸ் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் இந்துஸ். ஆன்சர் மொஹஞ்சதாரோ நகரத்தில் சரியான வடிகால் வசதி அமையவில்லை. There was no proper drainage system available in the city of Mohenjo-daro. அதாவது மொஹஞ்சதாரோ நகரத்துல பார்த்தோம்னா அவங்க வந்து ப்ராப்பரா வந்து அந்த பாதாள சாக்கடை திட்டம்னு சொல்லுவீங்களா, டிரைனேஜ் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா வந்து கட்டியிருந்தாங்க, ஆனா இந்த இடத்துல அது கட்டல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 31st question, ஹைட்ரஜன் குண்டு எந்த கோட்பாட்டை சார்ந்தது? ஹைட்ரஜன் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன், செகண்ட் ஆப்ஷன் அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன், தேர்ட் ஆப்ஷன் இயற்கை கதிரியக்கம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஃபோர்த் ஆப்ஷன் செயற்கை கதிரியக்கம் ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆன்சர் அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன். 32nd question, ஒளி எதன் மூலம் பரவாது? சவுண்ட் கெனாட் டிராவல் த்ரூ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெற்றிடம் வேக்கம், செகண்ட் ஆப்ஷன் ஹைட்ரஜன் வாயு ஹைட்ரஜன் கேஸ், தேர்ட் ஆப்ஷன் நீர் வாட்டர், ஃபோர்த் ஆப்ஷன் இரும்பு ஸ்டீல். ஆன்சர் வெற்றிடம் வேக்கம், அதாவது சவுண்ட் வேவ்ஸ் வந்து வெற்றிடத்துல வந்து பரவாது அப்படின்னு சொல்லி சொல்வோம். 33rd question, ரிக்வேத கால மக்களின் சமூக வாழ்க்கை பற்றிய தவறான கூற்றை தேர்க. சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி சோசியல் லைஃப் ஆஃப் ரிக்வேதிக் பீப்புள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அபலா கோஷா போன்ற பெண் கவிஞர்கள் வாழ்ந்தனர். அபலா கோஷா வேர் ஃபீமேல் போயட்ஸ். செகண்ட் ஆப்ஷன் பெண்களும் ஆண்களும் சமமாக மதிக்கப்பட்டனர். விமன்ஸ் வேர் ஈக்வலி ரெஸ்பெக்டட் வித் மென். தேர்ட் ஆப்ஷன் விதவை மறுமணம் அனுமதிக்கப்பட்டது. விடோ ரீமேரேஜ் வாஸ் பெர்மிட்டட். ஃபோர்த் ஆப்ஷன் அனைத்தும் சரியான கூற்றுகள். ஆல் ஆஃப் த அபோவ் ஆர் கரெக்ட். ஆன்சர் அனைத்தும் சரி. 34th question, வேதம் என்பது வித் என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது.
வித் என்பதன் பொருள் என்ன? வேதா இஸ் டைரக்ட் ஃப்ரம் த வேர்ட் வித். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் வித்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கடவுள், காட். செகண்ட் ஆப்ஷன் புனிதம், ஹோலி. தேர்ட் ஆப்ஷன் அறிவு, நாலேஜ். ஃபோர்த் ஆப்ஷன் மக்கள், பீப்புள். ஆன்சர் அறிவு. வித் அப்படிங்கிறதுக்கு அறிவு அப்படிங்கிறது தான் மீனிங். ரிக்வேதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? தி நம்பர் ஆஃப் ரைம்ஸ் இன் ரிக்வேதா ஆர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 552, செகண்ட் ஆப்ஷன் 1028, தேர்ட் ஆப்ஷன் 4125, ஃபோர்த் ஆப்ஷன் 1060. ஆன்சர் 1028. 24th தீர்த்தங்கரர் என்று சமண சமயத்தினரால் சொல்லப்படுபவர் யார்? ஹூ இஸ் தி 24th தீர்த்தங்கரர் ஆஃப் ஜெயினிசம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மகாவீரர், செகண்ட் ஆப்ஷன் பார்வசநாதர், தேர்ட் ஆப்ஷன் ரிஷபர், ஃபோர்த் ஆப்ஷன் சந்திரபிரபா. ஆன்சர் மகாவீரர். 37th கொஸ்டின், மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஹூ வாஸ் தி லாஸ்ட் கிங் ஆஃப் மௌரியன் டைனஸ்டி? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரகத்திரதன், செகண்ட் ஆப்ஷன் புஷ்யமிரன், தேர்ட் ஆப்ஷன் பிந்துசாரர், ஃபோர்த் ஆப்ஷன் அஜாத சத்ரு. ஆன்சர் பிரகத்திரதன். 38th கொஸ்டின், பெண் குழந்தையை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டத்தின் விரிவாக்கம் ராஜஸ்தான் மாநிலத்தின் எந்த மாவட்டத்திலிருந்து தொடங்கப்பட உள்ளது? தி பிளான் இந்தியா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் பேட்டி பச்சோ பேட்டி பதோ வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜோத்பூர், செகண்ட் ஆப்ஷன் அஜ்மீர், தேர்ட் ஆப்ஷன் ஜெய்ப்பூர், ஃபோர்த் ஆப்ஷன் ஜுன்ஜுனு. ஆன்சர் ஜுன்ஜுனு. 39th கொஸ்டின், இந்தியாவின் முதல் ஹெலி டாக்ஸி சேவை எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் டாக்ஸி சர்வீஸ் ஹாஸ் லான்ச்ட் இன் விச் சிட்டி? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெங்களூர், செகண்ட் ஆப்ஷன் மும்பை, தேர்ட் ஆப்ஷன் புனே, ஃபோர்த் ஆப்ஷன் கொல்கத்தா. ஆன்சர் பெங்களூர். 40th கொஸ்டின், உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ் ரத்னவேல் பாண்டியன் எந்த மத்திய ஊதிய குழுவுக்கு தலைமை வகித்தார்? ஜஸ்டிஸ் எஸ் ரத்னவேல் பாண்டியன், தி ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹெட்டட் விச் சென்ட்ரல் பே கமிஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 7th ஊதிய குழு, செகண்ட் ஆப்ஷன் 6th ஊதிய குழு, தேர்ட் ஆப்ஷன் 5th ஊதிய குழு, ஃபோர்த் ஆப்ஷன் 8th ஊதிய குழு. ஆன்சர் 5th ஊதிய குழு. 41st கொஸ்டின், எந்த மாநிலத்தில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி பூங்கா தொடங்கப்பட்டுள்ளது? தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் பார்க் ஹேஸ் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெலுங்கானா, செகண்ட் ஆப்ஷன் மகாராஷ்டிரா, தேர்ட் ஆப்ஷன் ஆந்திர பிரதேஷ், ஃபோர்த் ஆப்ஷன் கர்நாடகா. ஆன்சர் கர்நாடகா. 42nd கொஸ்டின், நெதர்லாண்டின் IBSF ஸ்னூக்கர் அணி உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? Which country's team has won the IBSF 2018 Snooker Team World Cup? First option India, second option Pakistan, third option Bangladesh, fourth option Nepal. Answer India. 43rd question, UKவில் நடைபெற்ற நெதர்லாந்தின் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை விருதுகள் வழங்கும் விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வென்ற ஹிந்தி நடிகர் யார்? Which Bollywood personality has won the Lifetime Achievement Award at the 2018 Political and Public Life Awards in UK? First option Amitabh Bachchan, second option Shatrughan Sinha, third option Salman Khan, fourth option Shah Rukh Khan. Answer Shatrughan Sinha. 44th question, நெதர்லாந்தின் இந்தியா பை தி நைல் எனும் கலாச்சார விழாவானது எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? The 2018 Cultural Festival India by the Nile will be held in which country? First option Egypt, second option Italy, third option Rome, fourth option India. Answer Egypt. 45th question, UNESCO-வின் தலைமையிடம் எங்கு உள்ளது? Headquarters of UNESCO is First option New York, America, second option Geneva, Switzerland, third option Stockholm, Sweden, fourth option Paris, France. Answer Paris, France. 46th question, முதல் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி உச்சி மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? Which country to host the first ever International Solar Alliance Summit? First option England, second option India, third option Paris, fourth option Italy. Answer India. 47th question, முழுமையாக சூரிய ஆற்றலால் இயங்கும் இந்தியாவின் முதல் யூனியன் பிரதேசம் எது? Which of the following has become the India's first union territory to run completely on solar power? First option Diu, second option Chandigarh, third option Daman, fourth option Delhi. Answer Diu. 48th question, இந்தியாவில் சமுதாய காடுகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? When was the social forestry project started in India? First option 1980, second option 1978,
தேர்ட் ஆப்ஷன் 1976, ஃபோர்த் ஆப்ஷன் 1986. ஆன்சர் 1976. 49th question, ப்ரோகேரியாட்டிக் செல்களில் இல்லாத செல் உறுப்பு எது? Which of the following is not a part of prokaryotic cells? First option DNA, second option cell wall, third option ribosomes, fourth option endoplasmic reticulum. ஆன்சர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ப்ரோகேரியாடிக் செல்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எதுவுமே கிளியரா தெரியல, அதாவது நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது கூட அந்த செல்லோட பார்ட்ஸ் எதுவுமே கிளியரா தெரியல அப்படிங்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே ப்ரோகேரியாடிக் செல்ஸ் சொல்லுவோம். உட்கருவும் மற்ற பார்ட்ஸும் கிளியரா தெரியக்கூடிய உயிரினங்களை வந்து நம்ம யூகேரியாடிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 50th question, வேலையின் அழகு என்ன? The unit of work is first option ஜூல், செகண்ட் ஆப்ஷன் நியூட்டன், தேர்ட் ஆப்ஷன் வாட், ஃபோர்த் ஆப்ஷன் மறக்காம அருண் அகாடமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.